ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்னியில் நான் ஆல்ரெடி பஸ் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னா, ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ எங்கள் ஏரியாவிலேருந்து பஸ் வந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வரணும், அதாவது ஏரியாவோட மார்க்கெட் இருக்கிற இடத்துல தான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்டில் வந்து நம்ம ட்ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வரும், அது எந்தெந்த ஸ்டாப்லலாம் நிற்கும், எத்தனை நிமிஷத்தில் வந்து வரும், அதுக்கு அடுத்து எத்தனை ட்ரெயின் இருக்குது, அதுவும் எத்தனை டயத்துக்கு வரும்னு சொல்லி எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நம்ம போகிற ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. இங்கேயும் வந்து நம்ம பஸ்ஸுக்கு எப்படி வந்து ஒரு ஒப்பல் கார்டு யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பஸ்ஸில் இருந்த மாதிரி இங்கேயும் வந்து இந்த ஒரு டேப் ஆன் மிஷின் இருக்கும். இதில் நம்ம வந்து இப்படி டேப் ஆன் பண்ணிட்டோன்னா அது வந்து இப்போதைக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம், இந்த ஏரியாவிலேருந்து தான் நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்ற இன்டிமேஷன் அதை எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து இந்த நம்ம ஒரு ஒப்பல் கார்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து டாப்அப் பண்ணுற மெஷின். எப்படி நம்ம ஒரு சிம் கார்டை டாப்அப் பண்ணுறோமோ அது மாதிரி இதையும் நம்ம டாப்அப் பண்ணிக்கணும். அந்த சர்க்கிளாக கலர் கலராக இருக்குல்ல, அந்த ஒப்பல் கார்டில் இருக்கிற சிம்பிள் மாதிரி அந்த இடத்துல நம்ம கார்டு வச்சுட்டு, இந்த பக்கம் ஏடிஎம் மிஷினில் இருக்கிற மாதிரியே வந்து பின் நம்பர் இருக்கும், நம்ம ஏடிஎம் கார்டு இங்கே விட்டு அந்த பின் நம்பரை டைப் பண்ணி நம்ம வந்து அதில் டாப்அப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பைசாவும் நம்ம டைரெக்டாக வந்து கொடுத்து டாப்அப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. இது எல்லாமே வந்து வீல் சேர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாமே பஸ்லேயும் நம்ம வீல் சேர் ரேம்ப்பு எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம், அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ வயசானவங்க வர்றாங்க வீல் சேரில் வராங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ஏறுறதுக்கு ஒரு ஸ்லோப் மாதிரி ஒரு பழக மாதிரி போடுவார், அதில் அவங்க வந்து ஏறிப்பாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு இது இருக்குது, அப்பரில் ஒரு இது இருக்குது, அது மாதிரி நார்மலாக ஒரு மிடில் அந்த வீல் சேர்லாம் வந்தால் மேலே ஏற முடியாதுல, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியாவும் ஆக்சசபிள் ஏரியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் லேயரில் வந்து உட்காந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டை வந்து இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஏன் அப்படி வச்சுருக்குறாங்கன்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வர்றோம், இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், இப்போ இந்த சைடு வந்து ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க வரும்போது அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்து உட்கார்றதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அவங்க அந்த சேரை மூவ் பண்ணிட்டு அந்த சைடு உட்காந்துக்கலாம். இல்லை குரூப்பாக வரோம் அப்படின்னா நம்ம எல்லாமே சேரை இப்படி மூவ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. மறுபடியும் இப்போ நம்ம வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளில போகும்போது நம்ம இதில் போய் அந்த கார்டை டேப் அப் பண்ணாதான் நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம், இந்த ஏறுனதுலேருந்து இறங்குன வரைக்கும் என்ன ஏரியாவுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லி அதை கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா அது வந்து அமௌண்ட்டை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாலுக்கு வந்திருக்கிறோம். ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வந்தோடனே மால் இருக்கும் இங்கே. ஸோ மாலுக்கு வந்தோடனே ஒரு பிரெட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் கேட்டதுனால நாங்கள் வந்து இந்த கடைக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தான் வந்து செல்ஃபாக வந்து எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம எடுப்போமோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பில் கவுண்டரில் போய் கொடுத்தோன்னா அவங்க பில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ட்ரே எடுத்து இந்த மாதிரி ஒரு டாங் கையில் எடுத்துகிட்டு இந்த டாங் வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான பன்னை வந்து எடுத்து வச்சிடலாம். வெரைட்டி வெரைட்டியாக இங்கே வந்து பன் இருக்குங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான்வெஜ் கூட இருக்கும், சீஸு, பார்பிக்யூ சிக்கன் பன், அதுக்கப்புறம் வந்து பீஃப் வெரைட்டிஸில் இருக்கும், போக் வெரைட்டியில் இருக்கும், சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பன், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து ப்ரானு எல்லாமே இருக்கும், ஃபிஷ்ஷு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோவும் நான் வந்து பழைய வீடியோ எடுத்து பார்க்கும்போது சரி இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணால் அங்கே எப்படியெல்லாம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching.